ஹாய், வணக்கம் டு மதுரை பயலுகா சேனல். அண்ட் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ ஃபேஸ்புக் லைவ் போட்டிருக்கோம். அண்ட் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பழங்கானத்தம் பாலம். ஸோ பழங்கானத்த ஏரியாவில் இருக்கிற பாலம். இது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கானத்தம் டு டிவிஎஸ் நகர் வந்துட்டு டிவிஎஸ் ஸ்கூல்கிட்ட கரெக்டாக இறங்கும் அந்த பாலம். அந்த பாலத்தில் தான் நம்ம லைவ் போயிட்டுருக்கோம். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இந்த பாலம் இருக்குது, ஆனால் எதுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கும் தெரில. இங்கே நான் பல வருஷமாக இருக்கோம், பசங்கள் எல்லாருமே இருக்கோம், எங்களுக்கும் தெரில. கவர்மெண்ட்டு எதுக்கு இதை வச்சுருக்கு அப்படின்றது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் பாதியிலே கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் அந்த மிடிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வே கொடுத்துருப்பாங்க, அந்த வே கட்டாமல் பாதியிலே நிற்கும். இது ஒன்று. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் ஸ்லாட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாலத்தில் மேலே பார்க்கிங் ஸ்லாட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லான திங்னு சொல்லிவிட்டு அவங்களா பார்க்கிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவினிங் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவார் இப்போ. ஆ ப்ரோ, ஈவினிங் என்ன நடக்கும்? எல்லாம் டாப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த சுற்றுலாத்தலம் மாதிரி இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு சொன்னால் அந்த அதுக்கப்புறம் இந்த மெயினான இது விஷயம் சொல்லு, பஸ்ஸு போகிறதுனா இந்த கீழ்பாலத்தில் தான் போயிட்டு இருக்கு, அங்கிட்டு கீழ்பாலம். ஆமாம், இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இந்த மேலே எதுவுமே யூஸே கிடையாது, மேலே பஸ்ஸுங்கிற போகிற வேலையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே கீழே தான், கீழே தான் அங்கே வந்து சப்வேல தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எங்கிட்ட டேர்ன் பண்ணுறதாலும் சரி, இதுனாலும் சரி, இந்த மாலங்கிறது என்ன பர்பஸ்னே தெரில. ஆனால் வருஷக்கணக்காக இவ்வளோ பெரிய ரோட்டை வந்து அடைச்சிருக்கு, அது மட்டும். ஆமாம், யாருக்கும் என்ன யூஸ்னா ஈவினிங் ஆனால் டாப் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் லைட்டிங் வேறு இல்லை இந்த இடத்துல வந்து, இந்த பாலத்தில் லைட்டிங் இல்லாதனால டாப்புக்கு மட்டும்தான் இந்த இடம் யூஸ் ஆகுது. ஸோ இதை கார்பரேஷன்லேருந்து சரியான ஸ்டெப் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் இனி இந்த பாலத்துக்கான ஒரு ப்ராப்பரான யூசேஜ் இருக்கும். அண்ட் இதை பார்க்குற எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணவாவது ஏதாவது இந்த பாலத்துக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கிதா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இது வந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பழங்கானத்த ஏரியா. பார்க்கிங்லாம் பாருங்கள் கீழே, ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான். கல்யாணத்துக்கு வந்தால் இங்கே நிப்பாட்டிட்டு போயிடலாம் போல். சுற்றி மகால் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இருந்தால் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரப்பயலுக இந்த லோகோவில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் வேறு எங்கேயாவது வந்து லைவ் போகிறேன். பை பை.